ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் சூப்பரான வேலைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டியான இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் உங்களுக்கு ஒரு சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்த மாதிரி பதிலாக வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வட்டார இயக்க மேலரை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வட்டார ஒருங்கிணைப்பாளர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், வட்டார இயக்க மேலருக்கு சேலரியை பொறுத்திருக்கும் 15,000 ரூபாய் சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாதிரி 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 28 வயசு உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ தாலுக்கு வயசுகளுக்கான வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி வந்து வட்டார ஒருங்கிணைப்பாளருக்கு சேலரியை பொறுத்திருக்கும் 12,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் மிட்டை பொறுத்திருக்கும் 18 வயசுலேருந்து 28 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து அதிகபட்சம் 33 வயசு வரையும் கொடுத்தாரி 33 வேகன்சி வரையும் கொடுத்துருக்காங்க. அதிக வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி அதுக்கான தாலுக்கு வயசுகளுக்கான வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கருங்களூரில் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 8 தாலுக்கும் உங்களுக்கான வேகன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்திருக்கும் நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதேமாரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த எம்எஸ் ஆஃபீஸில் குறைந்தபட்சம் 6 மாதம் நீங்கள் வந்து பார்த்தா பயிற்சி பெற்றுருக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு போஸ்டிங்க்கு மட்டும் நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படி படிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதேமாரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்திருக்கும் மக்கள் அமைப்பு சார்ந்த திட்டங்களை குறைந்தபட்சம் நீங்கள் 3 வருஷம் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 2 போஸ்டிங்குமே சேம் எலிஜிபிலிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி வந்து பார்த்தா யார் அப்ளை பண்ணலாம், தூத்துக்குடி மாவட்டத்தை தான் அப்ளை பண்ணாலும் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அப்ளை வந்து பண்ண முடியாது. ஓகே, அதுக்கடுத்து கீழே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கான கல்வி தகுதி சான்றிதழ், ஜாதி சர்டிஃபிகேட், கணினி பயிற்சிக்கான சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இந்தமாரி வந்து பார்த்தா எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கீழே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புறதுக்கான கடைசி டேட் வந்து 10/8/2022 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. அதேமாரி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அட்ரஸ் வந்து பார்த்தா இதான் வந்து கொடுத்துருக்காங்க. இணை இயக்குனர், திட்ட இயக்குனர், அந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். டேரெக்டாகவோ இல்லை கொரியர் மூலமாக வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வட்டார ஒருங்கிணைப்பாளர் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாவட்டத்தின் பேர் கேட்டிருக்காங்க, ஒரு ஃபோட்டோ ஓட்டிருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தா பேர் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்டியூஷன்லாம் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு சைன் போட்டுருங்க. சைன் போட்டு டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான செகண்ட் ஃபார்ம் இருக்குது. பாருங்கள், வட்டார இயக்கமாளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொரியர் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா தூத்துக்குடி மாவட்டமாக தான் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பற்றி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.